இன்றைய முக்கிய செய்திகள். சுரங்க விபத்தில் இறுதி கட்டத்தை எட்டியது மீட்பு பணி. தொழிலாளர்கள் அனைவரும் நாளைக்குள் மீட்கப்படுவார்கள் என தகவல். நிர்மலா சீதாராமனுக்கு பக்தி இருந்தால் தமிழக அரசை பாராட்ட வேண்டும். தவறான செய்திகளை கூறி பொய் பிரச்சாரம் செய்வதாக ஸ்டாலின் புகார். மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். வணக்கம். வணக்கம். உத்தராகண்ட் சுரங்க விபத்தில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொழிலாளர்கள் அனைவரும் நாளைக்குள் மீட்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தராகாசி அருகே சில்கியாரா பார்கோட் இடையே 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையை குடைந்து சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 12ஆம் தேதி சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் அங்கு பணிபுரிந்த 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக உடனடியாக குழாய் வழியாக ஆக்சிஜன், உணவு, மாத்திரைகள் வழங்கப்பட்டன. தொழிலாளர்களை மீட்க அமெரிக்க ஆக்கர் இயந்திரம் மூலம் மலையின் மேல் பகுதியிலிருந்து செங்குத்தாக சுரங்கப்பாதைக்கு துளையிடும் பணி தொடங்கப்பட்டது. 57 மீட்டரில் 46 மீட்டர் துளையிடும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் துளையிடும் இயந்திரத்தில் பழுது, ஆக்கர் இயந்திரம் பொருத்தப்பட்ட கான்கிரீட் தளத்தில் சேதம் என அடுத்தடுத்து பின்னடைவுகள் ஏற்பட்டன. 11 மீட்டர் அளவுக்கு இன்னும் துளையிட வேண்டியுள்ள நிலையில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு துளையிடும் பணிகள் இன்று மாலை மீண்டும் துவங்கின. இதையடுத்து சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்ட்ரெச்சர்கள் மற்றும் டிராலிகள் மூலம் தொழிலாளர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. புதிதாக 6 மீட்டர் நீளம் கொண்ட 2 குழாய்கள் சுரங்கத்திற்குள் செலுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் மீட்பு பணி எளிதாக நடைபெற வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்த மீட்பு படையினர் தொழிலாளர்கள் அனைவரும் நாளைக்குள் மீட்கப்படுவார்கள் என்று கூறினர். சுரங்கத்திலிருந்து மீட்கப்படும் தொழிலாளர்களை உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல ஹெலிகாப்டர்களும் 41 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் சுரங்கப்பாதையின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் தயார் நிலையில் உள்ளனர். மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தவறான செய்திகளை கூறி பொய் பிரச்சாரம் செய்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2022 ஆண்டு 500 ஜோடிகளுக்கும் 2023 ஆண்டு 600 ஜோடிகளுக்கும் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்படும் என மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மொத்தமுள்ள 1100 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வை நிறைவு செய்யும் விதமாக கடைசி 2 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திருமணம் செய்து வைத்தார். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் நடந்த இந்த திருமண விழாவில் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருமணத்தின் போது 2 ஜோடிகளுக்கும் அறநிலையத்துறை சார்பில் 4 கிராம் தங்கத்தாலி, 50,000 ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி இல்லத்தில் நடந்த திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தவறான பிரச்சாரங்களையும் பொய் செய்திகளையும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக சிலர் பரப்பி வருவதாக புகார் கூறினார். இத்தகைய செயல்களில் ஈடுபடும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை போன்றவர்களை பற்றி கூட தமக்கு கவலை இல்லை என்ற முதலமைச்சர், ஆனால் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இப்படி பொய் செய்திகளை பேசுவதற்கு பதில் உண்மையான பக்தி இருந்தால் 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டி தருகிறார். என்ன பேட்டின்னா, கோயிலை கொள்ளடிச்சுட்டு இருக்கோம் நம்ம. நான் பணிவோடு கேட்டுக்கிறேன், இதுவரைக்கும் 5,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் இடங்கள் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்குன்னா அது திமுக ஆட்சி தான், அந்த திராவிட ஆட்சி தான். உள்ளபடியே அவங்களுக்கு பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா திமுக ஆட்சியை பாராட்டணும். அந்த பக்தி இல்லை, பகல் வேஷம் அது. போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரும் தமது வாட்ஸ்அப்பில் பொய் செய்தி போட்டிருப்பதை குறிப்பிட்ட திரு ஸ்டாலின் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சிக்கு வித்திடும் திராவிட மாடல் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வருபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில சட்டமன்றத்தின் அதிகாரத்தை ஆளுநர் முறியடிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இது பற்றி ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா எபிசோடில் விரிவாக பேசவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த கண் நோயாளிகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை அளிக்க சன் டிவி 75 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்தோருக்கு இலவச சிகிச்சை அளிப்பதற்காக சன் டிவி 75 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை அகர்வால் கண் மருத்துவமனையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் அமர் அகர்வால், செயலாளர் திருமதி ஐதியா அகர்வால், தலைமைச் செயல் அதிகாரி திரு ஆதில் அகர்வால் ஆகியோரிடம் சன் டிவி சார்பில் திருமதி காவேரி கலாநிதி மாறன் வழங்கினார். We want to thank Sun TV Network for this donation of 75 lakh for surgeries to be done totally free. இந்த நிதி உதவியின் மூலம் 8 குழந்தைகள் உட்பட 56 பேருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த கண் நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதற்காக அகர்வால் கண் மருத்துவமனைக்கு சன் டிவி மற்றும் சன் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகின்றன. சன் டிவி மற்றும் சன் ஃபவுண்டேஷன் இதுவரை அளித்த நிதி உதவியின் மூலம் அகர்வால் கண் மருத்துவமனையில் 8555 பேருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 29ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், இதன் காரணமாக கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று காலை வரை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 10% குறைவாக பெய்துள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று நள்ளிரவு சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 5,899 கனஅடி நீர் திறக்கப்பட்டதை அடுத்து மதுரையில் வைகை ஆற்றின் கரைகளை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும், மணல் குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், ரத்தினத்தின் உறவினர் கோவிந்தன், மணல் குவாரி அதிபர் கரிகாலன் மற்றும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் எழிலகத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகம் என மொத்தம் 34 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். 2 நாட்களுக்கு மேல் நீடித்த இந்த சோதனையில் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், 13 கோடி ரூபாய் ரொக்கம், 57 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனையைத் தொடர்ந்து 10 மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா, ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திலகம் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை தொடர்ந்து நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். இந்த பின்னணியில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. அந்த மனுவில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிமவள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும், மாநில அரசு அதிகாரிகளை துன்புறுத்தும் நோக்கிலும் அரசு நிர்வாகத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கிலும் அமலாக்கத்துறை செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிபதிகள் திரு எஸ் சுந்தர், திரு சுந்தர் மோகன் அமர்வில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் சண்முக சுந்தரம் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வரும் திங்கட்கிழமை மனுவை விசாரிப்பதாக தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள்.
இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக கூறப்படும் புகாரில் இந்திய முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க கத்தார் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் வீரர்களை மீட்குமாறு உறவினர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. ஆளுநர்களின் அதிகார வரம்பு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பஞ்சாப் ஆளுநருக்கு மட்டும் இல்லை, அனைத்து ஆளுநர்களுக்கும் பொதுவானது என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அந்த தீர்ப்பின் ஒவ்வொரு வரியையும் தமிழக ஆளுநர் திரு ரவி உன்னிப்பாக படிக்க வேண்டும் என எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நடை திறந்த பிறகு முதல் முறையாக இன்று அதிக அளவு ஐயப்ப பக்தர்கள் முன்பதிவு செய்து வழிபட்டனர். கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது முதல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் தினமும் முன்பதிவு செய்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 64,150 பேர் வழிபட்டனர். நாளையும் 50,000 மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர். பெரியார் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பல்கலைக்கழகத்தில் உள்ள பெரியார் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்த 153 மாணவ மாணவியருக்கும் பெரியார் பல்கலைக்கழக துறைகள் மற்றும் இணைவு பெற்ற கல்லூரிகளில் ஆய்வியல் நிறைஞர் முதுநிலை மற்றும் இளநிலை பாடங்களில் முதலிடம் பிடித்த 104 மாணவ மாணவிகளுக்கும் தங்கப்பதக்கத்துடன் பட்டச்சான்றிதழை ஆளுநர் வழங்கினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி, உயர்கல்வித்துறை செயலர், மேட்டூர் எம்எல்ஏ திரு சதாசிவம் ஆகியோர் விழாவில் பங்கேற்கவில்லை. பல்கலை ஆசிரியர் சங்கங்களும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தன. நடிகை த்ரிஷா குறித்த அவதூறு பேச்சுக்கு நடிகர் மன்சூர் அலிகான் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். லியோ பட விழாவில் த்ரிஷா குறித்து அவர் பேசியதற்கு எதிர்ப்பு வலுத்ததுடன் 1000 விளக்க மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து மன்சூர் அலிகான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் பகிரங்க மன்னிப்பு கேட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னை கண்டித்த மன்னுடர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என்றும் சக திரை நாயகி த்ரிஷாவே மன்னித்துவிடு என்றும் கூறியுள்ளார். தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக்க வேண்டும், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர் செயல்பாட்டுக் குழு தொடர் முழக்க போராட்டத்தை நடத்தியது. ஆவின் நுழைவாயில் அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் பாமக தலைவர் திரு அன்புமணி கலந்து கொண்டு ராஜஸ்தான், பீகாரில் அவர்கள் தாய்மொழியிலேயே வழக்காடுவதை சுட்டிக்காட்டினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 48 சரிந்து 65,970 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 7 புள்ளிகள் குறைந்து 19,795 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 45,880 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,735 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 79.20 ரூபாய் உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உத்தராகண்ட் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொழிலாளர்கள் அனைவரும் நாளைக்குள் மீட்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவறான செய்திகளை கூறி பொய்ப் பிரச்சாரம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.